பாருங்களேன், ஆன் யுவர் கெட் செட் அப்படின்ன உடனே யாராவது ஒருத்தர் போய் அவர் தோலை தட்டி, சார் இப்ப எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன ரொம்ப தைரியமா இருக்குன்னா சொல்லுவாரு, இல்ல கொஞ்சம் அச்சம் வேணும், பயம் இருக்கணும், சாதிக்கிறவனுக்கு அடிமனதுல ஒரு சின்ன ஸ்பூன் அளவு பயம் இருந்தாதான் இன்னும் அதிக உயரம் போக முடியும். அப்படி அர்ஜுனன் மாதிரி தோல்ல இருக்கக்கூடிய எல்லாம் கழுந்து விழுந்த உடனே இனி இந்த மாணவனை இனி மேல போன்னு சொல்ல முடியாது. அப்ப யார் தான் விஸ்வரூபம் எடுக்கணும் தெரியுமா? ஆசிரியர் தான் விஸ்வரூபம் எடுக்கணும். என்ன இப்படி தளர்ந்து போய் உட்காந்துட்டே? போன வருஷம் கெமிஸ்ட்ரியில நம்ம காலேஜ் நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துச்சு தெரியுமா? போன தடவை பயாலஜியில டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா வந்தது நம்ம குழந்தைங்க தான் தெரியுமா? போன தடவை 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 10 பேர் அப்படின்னு ஸ்டேட் லெவல் எடுத்ததுல நான் சொல்லி கொடுத்த குழந்தைங்க தான் வந்தது. எம் மாணவன் ஒன்னும் சோட போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாடம் சொல்லி கொடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு மேல அதை தவிர எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு சொல்ற விஸ்வரூபம் ஆசிரியர்கள் எடுக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய உறுதியில தான் குழந்தைங்க மேல வரும். இது ஆசிரியர்களுக்காக நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த கும்பலுக்குள்ள தாய் தகப்பன் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விண்ணப்பம், ஆசிரியர்களும் சரியாகி தாய் தகப்பனும் சரியாகி ஊரும் சரியாயிடுச்சு அப்படின்னா, புறநான் ஒரு பாடல்ல வர மாதிரி, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, பெத்து நான் கொடுத்தாச்சு, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, அப்பா அவனை வளர்த்தி ஆளாக்குறாரு, ஊர் என்ன பண்ணணும் தெரியுமா? சான்றோனாக வந்து நிற்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பொருத்தமான வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியது அந்த ஊர் அப்படின்னு ஒரு லிஸ்டே வருது. இப்ப நம்ம தாய் தகப்பனுக்கு போகலாம். உங்களுடைய காலகட்டங்கள் வேற, 2017 இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க பார்க்கக்கூடிய சவால்கள் வேற. பக்கத்துல உட்காருங்க, இந்த நேரம் தான் பக்கத்துல இருக்கணும். 15, 16, 17, 18 வயசும் ஆன குழந்தைங்க பார்க்கறதுக்கு வளர்ந்துட்ட மாதிரி இருக்குமே தவிர மனதளவுல இன்னும் மிகப்பெரிய பயத்துல தான் இருக்கு. 100,000 பேரோட போராடுறது வேற, 10,000,000 பேரோட போராடுறது வேற. நீங்களும் நானும் குழந்தைகளாக இருந்தபோது 10 பேர் படித்த ஒரு வகுப்புல படிச்சிருக்கலாம், 30 பேர் படித்த ஒரு வகுப்புல படிச்சிருக்கலாம். நீங்களும் நானும் SSC படித்த போதோ இல்லை +2 படித்த போதோ இருந்த ஆட்கள் வேற, போராட்டங்கள் வேற, போட்டிகள் வேற. ஆனால் இந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய சூழல் முற்றிலும் முற்றிலும் வேறானது. இந்த சூழல்ல குழந்தை பக்கத்துல இருந்து கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நீ என்ன மார்க் வாங்க போறேங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, உனக்கு அழகான ஒரு வாய்ப்பை செய்து கொடுத்துருக்கிறது மட்டும்தான் அப்பாவும் அம்மாவுமான நாங்கள் செய்யக்கூடியது. எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை உனக்கு கொடுத்துருக்கோம். உன் கையால ஆண்டவன் பல பேருடைய தலையெழுத்தை மாத்தி எழுத போறான். பல பேரை பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தெய்வம் ஒன்ன கருவியா பயன்படுத்த போது. உன்ன மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ பக்கத்துல உட்காந்து ஆண்டவங்கிட்ட அர்ச்சகர் மந்திரம் சொல்ற மாதிரி குழந்தைகளை பக்கத்துல உட்காந்து பாராட்டி பாராட்டி பேச வேண்டிய காலகட்டத்துல தாய் தகப்பன் இருக்கீங்க. அத்தையோடைய பொண்ணு எவ்வளவு நல்லா படிக்கிறா, சித்தப்பா பையன் எவ்வளவு நல்லா படிக்கிறான், என் கூட வேலை பார்க்கறவருடைய பையன் எவ்வளவு நல்லா படிக்கிறான், எங்க அடுத்த வீட்டுக்காரங்களுடைய பையன் எவ்வளவு நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற பேச்சை இப்போதைக்கு விட்டுட்டு, நம்ம குழந்தை நாம செய்த தவப்பயனால நமக்கு வாச்சிருக்கு, நம்ம குழந்தைய கூட நின்று பல்லக்கு தூக்கி கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பை மட்டும் நாம செஞ்சா போதும், மற்றதை அந்த குழந்தைங்க செஞ்சுக்கும். இது அடுத்து இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு. இனி குழந்தைங்களான உங்ககிட்ட வர, என்ன நான் பேசிட்டு போனாலும் இறங்கி நான் போயிடுவேங்கிறது சத்தியம், பரீட்சை உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மறக்க கூடாத ஒரு சத்தியம். ஆனா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நபரை பத்தி சொல்றேன். அவருடைய அறிமுகம் எனக்கு எண்ணி ஒரு 10 நாளைக்கு முன்னாலதான் ஏற்பட்டது. அந்த நபரை பத்தி அவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் யார் அப்படிங்கிறதையும் சொல்றேன், போய் தேடி பாருங்க. இப்படிப்பட்ட நபரும் நான் வாழக்கூடிய இதே சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்காரா, பெரிய சாதனையாளரா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. மிக சாதாரணமான 5 குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்த ஒரு நபர், அம்மா சத்துணவு கூடத்துல இருக்கக்கூடிய ஆயாவாக இருந்த அம்மா, மித்த நேரங்கள்ல காலையில எல்லாருக்கும் இட்லி போடக்கூடிய ஒரு தன்மை, அப்பாவால எந்த உதவியும் கிடைக்காத ஒரு சூழல். அம்மா இட்லி போடும்போது கூட என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஊருக்கெல்லாம் இட்லி வீதி வீதியா கொண்டு போய் வித்துட்டு வரும்போது நம்ம குழந்தைங்களுடைய காலை உணவும் அதுல முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு. அம்மா அது போக மாலை நேரத்துல ஏதோ தான் படித்த வகுப்புக்கு ஏத்த அளவுக்கு டியூஷனும் எடுப்பாங்க. அம்மா குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது 5 வயசு பையனாக இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த கதையினுடைய கதாநாயகன் என்ன நினைச்சாரான் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, எங்க அம்மா எப்ப பார் தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க, அம்மாவுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். வளர்ந்து 7ஆம் வகுப்பு வரும்போது தான் அவருக்கு புரிஞ்சுது, இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் வயத்துக்கு சாப்பாடு இல்லாதனால தண்ணியை குடிச்சு அம்மா தீர்த்துக்கிறாங்கிற விஷயம் கூட 5 வயசு குழந்தையா இருந்த போது அவருக்கு தெரியல.
அவருடைய உடையில நிறைய கிழிசல் எல்லாம் இருக்கும். இருக்கிற காசை வச்சு ஏதோ ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில அம்மா கொண்டு போய் அவரை விட்டாச்சு. சரி, பள்ளிக்கூடத்துல அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. 50 குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிக மிக சாதாரணமான வறுமையின் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குழந்தைய யாருமே கண்டுகிட்டது கிடையாது. அவரும் ஒன்றும் பொருட்படுத்தினது இல்லை. நல்ல சட்டை போட்டுட்டு வந்தா ஆஹா புது சட்டைன்னு எல்லாரும் பேசுவாங்க. நல்ல ஷூ போட்டுட்டு வந்தா ஆஹா புது ஷூ போட்டிருக்காருன்னு பேசுவாங்க. நல்ல ஒரு வண்டியில வந்து ஆஹா புது வண்டியில வராருப்பான்னு பேசுவாங்க. இது எதுவுமே இல்லாத வகுப்புல எங்க இருக்காருனே தெரியாத ஒரு மாணவனை பத்தி யாராவது பேச போறாங்களா என்ன? ஒருத்தரும் பேச போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாகவோ உழைப்பின் காரணமாகவோ 5 வகுப்பு படிக்கும் போது இருக்கக்கூடிய பாடங்கள்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறார். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த ஹோல் கிளாஸே அவரை திரும்பி பார்க்குது. அவர் பேரை சொல்லி யாருடாது 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 அப்படின்னு சொல்லி. அப்பதான் இவருக்கு புரியுது, புதிய ஆடை அம்மா கிட்ட போய் கேட்டா வாங்கி கொடுக்க முடியாது, புதிய ஒரு வண்டி வேணும்னு கேட்டா அம்மாவால கற்பனை கூட பண்ண முடியாது, பள்ளிக்கு கொண்டு போக புதிய பை வேணும்னா அம்மாவால முடியாது. இருக்கிற புத்தகத்தை வச்சு இதெல்லாம் எல்லார் கவனத்தையும் திருத்தும். ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவுடனே மத்த கிளாஸே திரும்பி பாக்குதுன்னா படிச்சா எல்லார் கவனமும் என் பக்கம் திரும்பும் அப்படின்னு ஒரு 5 வகுப்பு வரும்போது அந்த குழந்தைக்கு புரிஞ்சுது. புரிஞ்சு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணார்னா படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். 5 சப்ஜெக்ட்லயும் சரி, 5 சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க். பேப்பர் திருத்தி டீச்சர்ஸ் கொடுக்கும்போது எங்க பாவன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் ஆஹான்னு அண்ணாந்து பார்ப்பாங்க. இன்னும் அம்மா ரொம்ப வறுமையான சூழல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க இவரும். அப்போ அந்த ஊர்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஒரு குடும்பத்துல சாப்பாடு போடுவாங்களாம். இவருக்கு பௌர்ணமி ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். அதுவும் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னாரு, அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில அவருக்கு பெரிய விருது கிடைச்ச சூழல்ல மைக்கை பிடிச்சிட்டு எங்க அத்தனை பேர்கிட்டையும் அவர் ரொம்ப பெருமையோ சிறுமையோ படாம அத்தனை தைரியத்தோட தன்னுடைய வாழ்க்கை வரலாற சொன்ன போது அத்தனை எல்லாரும் சிலிர்த்து போயிட்டோம். இதுதானே பெரிய சாதனைன்னு தோணுச்சு. அந்த பௌர்ணமி சாப்பாடை ஒரு வேளைக்கு 2 வேளை சேர்த்து சேர்த்து சாப்பிடுவேன், ஏன்னா நாளைக்கு யாரும் போட மாட்டாங்கல்ல அப்படின்னு. ஊருக்குள்ள இன்னொன்னு, இலவசமாக புத்தகங்கள் கொடுக்கற ஒரு அமைப்பு இருந்தது. இலவசமாக அவங்க பாடமும் சொல்லி கொடுப்பாங்களாம். இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கணும், இலவசமாக புத்தகம் கிடைக்கணும் அப்படின்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்தே ஆகணும். அவ்வளவுதானே, கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்தா போச்சு. ஃபர்ஸ்டா வந்ததுனால இலவசமா புத்தகம் கிடைக்கும், இலவசமாக அந்த அமைப்பு பாடமும் சொல்லி கொடுக்கும். ஆனா என்னாகும், 3 ஒரு தடவை நம்மளுடைய இந்த கதையினுடைய தலைவரான இந்த குட்டி கதாநாயகனை பிடிச்சு கிளாஸுக்கு வெளியில் நிறுத்தி வச்சிருவாங்க. ஏன் நிறுத்தி வச்சிருவாங்க? பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் அவரால் கட்ட முடியாம போயிடும். வெளியில நின்றுட்டே இருப்பாரு, போறவங்க வரவங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டே போவாங்க. எதற்காக இவனை வெளியில் நிறுத்தினாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு கற்பனையே பண்ணிட்டே போவாங்களாம். அப்பெல்லாம் இவர் நினைச்சதுண்டான், வகுப்புல ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது உட்காந்து கவனிச்சு மார்க் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கிளாஸை விட்டு வெளியில நிறுத்தினாலும் ஆசிரியர் சொல்றது காதல விழாட்டாலும் கூட அப்பவும் கவனிச்சு நான் மார்க் வாங்கினேன்னா அது பெரிய விஷயம், அடுத்த சவால். சரி, அடுத்த சவாலையும் வெற்றி அடைஞ்சாச்சு. ஆசிரியர் சொல்ற பாடத்தை வெளியில நின்று இவரால மார்க் வாங்க முடியும் நிரூபிச்சாச்சு. எப்படின்னு பாருங்களேன், எதெல்லாம் நீங்க குறைன்னு சொல்றீங்களோ, எதெல்லாம் நீங்க தடைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் தாண்டி அடுத்தது, வீட்டுல சின்ன குடிசை தான். அந்த குடிசையில சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிம்னி விளக்கு தான் இருக்கும். சிம்னி விளக்குல படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன சொல்றோம், ஆஹா காத்தே இல்லைனால படிக்க முடியாது, எனக்கு லைட்டே போடல அதனால படிக்க முடியாது, பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அதனால என்னால படிக்க முடியாது, எத்தனை எல்லாம் நம்ம சாக்கு போக்கு தேடுறோம். அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஒத்த விளக்குல உட்காந்து நான் படிச்சிருக்கேன், அந்த ஒத்த விளக்குல உட்காரும் போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, வீடு பூரா விளக்கு இருந்தா எனக்கு எல்லாம் வெளிச்சமா தெரியும், எல்லாத்தையும் பராக் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன், ஆனா ஒத்த விளக்கானதுனால புத்தகத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, சுத்தியிலும் வெறும் இருட்டு தான், இதனால என்னுடைய கவனம் செதறவே செதறாது, புத்தகத்தை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்து புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். சின்ன விஷயங்களை கூட பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. யோசிச்சு பார், மனப்பக்குவம் எப்படி இருக்கும்னு பார். கொடிது கொடிது, என்னது கொடிது தெரியுமா? இளமையில் வறுமை ரொம்ப கொடிது. சரி, படிச்சாச்சு 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கிடையில மதிய உணவுன்னு கொடுப்பாங்க அம்மா. அந்த மதிய உணவை கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ மூக்கு கிட்ட வச்சு மெதுவா திறப்பாராம். சாப்பாடு கெட்டு போயிருந்தா அப்படியே டிஃபன் பாக்ஸ மூடிடுவார். மூடி எடுத்து வச்சுட்டு எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு வகுப்புக்குள்ள போய் உட்காந்துருவாராம். சாப்பாடு கெட்டு போகலைன்னா தானே யாருக்கும் கொடுக்காம எடுத்து சாப்பிட்டுருவாராம். இந்த மாதிரி வன்கொடுமை நம்ம யாருக்கும் வாய்க்கல இல்ல. அம்மாவும் அப்பாவும் தங்களுக்கு இல்லாததைத்தானே நமக்கு கொடுக்குறாங்க. நாம்பளா ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஆண்டவங்கிட்ட உட்காந்து ஒரு கணக்கு பாக்குறோம். என்ன கணக்கு? இன்னைக்கு எதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படலாம், எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்படலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். காலுக்கு செருப்பு இல்ல, காலுக்கு செருப்பு இல்லன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க அந்த கவலை எப்ப போச்சான் தெரியுமா? காலே இல்லாத நபரை பார்த்த போதுதான் செருப்பு இல்லைன்னு தானே கவலைப்பட்டேன், இன்னும் என்னால நடக்க முடியும் தானே நினைச்சாங்களாம்.
நான் சொல்லக்கூடிய இந்த நபரும் அப்படியே தான். சரி, படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாச்சு, 12ஆம் கிளாஸ் வந்தாச்சு. ஆனால் என்ன, வீட்டில் நிறைய வேலை, போய் எல்லா இடத்துக்கும் இட்லி போட்டுட்டு வரணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. விளையாட்டுலேயும் ஒரு பெரிய ஆள் தான், அதனால உடம்புல இருக்க சக்தி எல்லாம் போயிடுது. ராத்திரி 10 மணிக்கு படுத்தாருன்னா காலையில் 7 மணி வரைக்கும் எழுந்திருக்க முடியாமல் தூங்கிடுறாரு. 7 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தால் எப்படி மார்க் வாங்க முடியும்? அப்போது தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னா என்னுடைய எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சக்தியை சேர்த்து வச்சுக்கணும். என் சக்தி எப்படி எல்லாம் செலவழியுது? ஒன்று, இந்த அம்மா கொடுக்குற வேலையெல்லாம் ஓடி ஓடி பண்ணுறதுனால. அம்மா கிட்ட, அம்மா ஒரு 3 மாதம் எனக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க, என் சக்தி அப்படியே கரைஞ்சு கரைஞ்சு காணாமல் போயிடுது. ஏன்னா சாப்பாடும் இல்லை இல்லையா, வீட்டில் பெரிய சாப்பாடும் ஒன்றும் கிடைக்காது. அவர் தான் சொல்லுவார், பௌர்ணமி பூஜைக்கு போய் சாம்பார் போட்டாங்கன்னா அதில் காயெல்லாம் இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுற சாம்பாரில் காயே இருக்காது, வெறும் தண்ணியும் காரமும் தான் இருக்கும். ஓஹோ, சாம்பார்னா காய் போடுவாங்களான்லாம் நான் நினச்சது உண்டு. மிக அழகான, அதாவது வறுமையை பார்க்குற பார்வை அவ்வளவு ஒரு செழிப்பான பார்வையாக இருந்தது. அப்புறம் முடிவு பண்ணார், ஒன்று, நான் அதிகமாக அம்மா கொடுக்குற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விடுமா அப்படின்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, விளையாட்டில் என் சக்தி எல்லாம் வீணாகுது, இனி விளையாட மாட்டேன். 3வது, பேசுனா கூட சக்தி எல்லாம் வீண் தானே ஆகுது, அதனால் 1 நாளைக்கு 10 வார்த்தைக்கு மேலே என் பரீட்சை முடிகிற வரைக்கும் பேச மாட்டேன். 4 வார்த்தையோட கூட நிறுத்திடுவாங்களாம். வகுப்புல இருந்த மாணவர்கள்லாம் நினைச்சாங்களாம், பைத்தியம் பிடிச்சிச்சா அவனுக்கு, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு. பேசினா என்னுடைய எனர்ஜி வேஸ்டா போதுல, எதுக்கு பேசணும், சரி நிறுத்தியாச்சு. இனி தூங்காம இருக்கணுமே, என்ன பண்றது? தூங்குறதுக்கு என்னெல்லாம் எனக்கு காரணம், வீட்டுல ஒரு ஓலை பாய் இருக்கு, ஒரு தலையணை இருக்கு, போத்திக்க ஒரு போர்வை இருக்கு. ஆஹா, எவ்வளவு பெரிய ஆடம்பரம். இந்த சுகம் எல்லாம் இருக்கிறதுனால தானே தூக்கம் வருது. இதே மாதிரி ஜனவரி மாசம் டிசம்பர் மாசத்துல இனிமே எனக்கு பாயும் வேணாம், போர்வையும் வேணாம். 12 மணிக்குள்ள என்ன ஆகும், குளிர் ஆரம்பிச்சிடும், தரை ஈரம் தாங்காதா விட 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 நடுங்கும். தூக்கம் வராம ஒரு மூலையில போய் உட்காந்துக்குவாரு, உட்காந்து அடுத்த நிமிஷம் புத்தகத்தை கையில எடுத்துருவாரு. தூக்கம் வரக்கூடாது அவ்வளவுதானே? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு போர்வை இல்லைன்னா தூக்கம் வராது, தரை ஈரம் தாங்கலைன்னா தூக்கம் வராது. போய் காலை மடிச்சு உட்காந்தா 12 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் படிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே வாழ்க்கையில எதிராகவே வந்ததுதான். நாம சொல்லலாம், தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள் அப்படின்னு யார் சொல்லுவீங்க தெரியுமா? வாழ்க்கையில தடையே பார்க்காதவங்க தான். தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக யார் மாத்திக்கிட்டு அதை பத்தி வெளியில கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா? யாருக்கு வாழ்க்கையில தடை, வாழ்க்கையில தடை வராம தடையே வாழ்க்கையாக வந்தா கூட தாண்டி மேல போறவன் இருக்கான் இல்லையா, அவன் பேசக்கூட மாட்டான். வெற்றி அடையிறேன்னு சொல்ற நேரத்துல கூட அடுத்த சவாலை எதிர்கொள்ள போயாச்சு. மிக அதிகமாக மார்க் வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துல அவருக்கு என்ஜினியரிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், இல்லையே நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு பிட்ஸ் பிலானிலேயே கிடைக்குமே, அதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முயற்சி பண்ணி பாரு. அம்மா கிட்ட சொன்ன போது அம்மாக்கு பிட்ஸ் பிலானியும் தெரியாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தெரியாது. ஆனா அம்மா சொன்னாங்களாம், நீ எங்க வேணாலும் போய் படி, படிக்கணுங்கிற ஆசை இருக்கு, இந்த சின்ன கூரை வீட்டு அடகு வச்சாவது நான் படிக்க வைக்கிறேன். சரி, தேர்வு எழுதியாச்சு, பிட்ஸ் பிலானியுடைய என்ட்ரன்ஸ் கிளியர் பண்றது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது, அதையும் கிளியர் பண்ணியாச்சு. அங்க என்ட்ரன்ஸ் கழிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் அன்னைக்கு மேடையில சொல்றாரு, இந்த கல்வி ஸ்தாபனத்துக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு என்னையே நான் அடகு வச்சு கடன் வாங்க முடியும்? இவ்வளவு பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனத்தினுடைய தேர்வுல வெற்றி பெற்று நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நம்பி கடன் கொடுக்க ஆட்கள் தயாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிட்ஸ் பிலானில இருந்து அங்க போன போது எல்லாம் ஆங்கிலத்துல பேசுறாங்களாம். இப்ப இவர் சொல்றாரு ஆங்கிலத்துல பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலத்துல பேசுறாங்க, எனக்கு தமிழ் தெரியும், நான் தமிழ்ல பேசுறேன். வாயே இல்லாதவங்களுக்கு பேசக்கூட முடியாது இல்ல, அவங்கள விட நான் எவ்வளவோ பெரிய ஆளுதான் அப்படின்னு அடுத்தது நினைச்சேன். வந்திருந்தவங்க எல்லாம் ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ எனக்கு பயமா இருந்தது, பெரிய பெரிய கோபுரங்கள்ல வசிக்கக்கூடியவங்களுடைய வகுப்பு தோழனா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் குடிசை வீடு. அப்ப நானே மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன், தரையிலிருந்து பார்த்தா தானே கோபுரமும் குடிசை வீடும் வெவ்வேறையா தெரியும், ஆகாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா கோபுரமும் குடிசை வீடும் ஒரே உயரமா தான் தெரியும். இனி ஆகாயத்துல இருந்து பார்த்தா போச்சு, வெறும் பிட்ஸ் பிலானியில ஒரு ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் மட்டும் ஆகல, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ஐஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல மறுபடியும் செலக்ட் ஆகி ஐஐஎம்க்கும் வந்து இப்ப ஃபுட் கிங் அப்படிங்கிற பேர்ல 50,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க கூடிய ஒரு சரத்குமார், சரத் பாபு ஏழுமலைங்கிற நபரை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். புரிஞ்சுதா நான் யாரை பத்தி சொல்றேன்னு? இவர் ஒண்ணும் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபர் இல்ல, 200 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபர் இல்ல. உங்க வீட்டு வசதியை விட அவர் வீட்டு வசதி ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பெரிய புயல் காற்றோ இல்ல பெரிய சைக்ளோன் இப்ப அடிச்சுதே, அந்த மாதிரி புயல் காற்று வீசும் பொழுது
தென்னை மரம் விழும், பனைமரம் விழும், பாக்கு மரம் விழும், நட்சத்திரங்கள் விழாது. சூறாவளிகள் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்யாது. நான் என்ன சொல்ல வரேன் மனதுக்குள்ள உள்வாங்கிக்கும். நீ ஒரு பனைமரமாவும் பாக்கு மரமாவும் தென்னை மரமாவும் இருக்கும்போது துன்பம்ங்கிற சூறாவளியோ ஏழ்மைங்கிற சூறாவளியோ பிரச்சனைங்கிற சூறாவளியோ அரை வினாடியில உன கீழே தள்ளிட்டு போயிடும். ஆனா நீ அவைகளை தாண்டி நட்சத்திரமா மாறிட்டேன்னு வையேன், இது வரைக்கும் எத்தனை சூறாவளியும் சுனாமியும் அடிச்சு ஊருக்குள்ள இருக்கிற நட்சத்திரம்லாம் கீழே கொட்டியிருக்கு? ஒரு நட்சத்திரமும் கீழே விழுந்தது கிடையாது. நட்சத்திரமா தான் இருப்பேன்னு ஒரு முடிவுக்கு நீ வந்துட்ட அப்படின்னா எந்த சூறாவளி அடிச்சாலும் எந்த புயல் காற்று அடிச்சாலும் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக உனக்கு எதிரியாக இருக்கக்கூடியது நீ தான். தினம் தினம் கண்ணாடியில உன் முகத்தை நீ பார்த்துக்கும் பொழுது நீ யார பாக்குற தெரியுமா? உன் நண்பனை பாக்குற, உன்னுடைய ஒற்றை எதிரிய பாக்குற. உனக்கு உள்ள ஒரே எதிரி நீ மட்டும்தான். உன்னை மேல வர விடாம கீழே தள்ளக்கூடிய எல்லா வல்லமையும் வாய்ந்த நபர் நீ மட்டும்தான். கதைகள்ல சொல்லுவாங்க, வாலி அப்படிங்கிற கதாபாத்திரம், வாலி முன்னால யார் போய் நின்னாலும் பாதி பலம் அவங்க வாலிக்கு போயிடுமா. வாலியுடைய பகைவனாக யாராவது வாலி முன்னால நின்னா வாலிக்கு அந்த பகைவனுடைய பலத்துல பாதி பலம் போயிருமா. அப்ப யாருக்கு எங்க பிரச்சனை? வாலி கிட்ட இல்ல பிரச்சனை. என் முன்னால நிக்கிறது வாலி, என் பலம் அவனுக்கு போயிருமே அப்படிங்கிற எங்கிட்ட தான் இருக்கு பிரச்சனை. என்னுடைய பயம் எதிராளியின் பலம், என் பலவீனம் எதிராளியின் பலம். இரண்டாவது இடத்துல நீ மதிப்பெண் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா முதல் மதிப்பெண் என்னால வாங்க முடியாதோ அப்படிங்கிற உன்னுடைய அச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவனுடைய பலமாக மாறும். எங்கெல்லாம் நீ அச்சப்படுறியோ அங்கெல்லாம் எதிராளிக்கு இன்னும் இன்னும் பலம் சேருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிற குழந்தைங்க 10 பேர் ஒன்னா உட்காந்தா அதுக்கு தைரியசாலின்னு அர்த்தம் கிடையாது. மேடையில வந்து நிக்கும் போது கால் உதறும், கை உதறும், நாக்கு குளரும், மைக்கை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க உள்ள கைக்குள்ள வேர்த்து கொட்டும், எல்லாம் தான் நடக்கும். ஆனாலும் நாம என்ன பண்ணுவோம்? மேடைக்கு யாராவது பாட வந்தாங்கன்னா கடைசியா 10 பேர் உட்காந்து விசில் அடிக்கிறதுக்கோ ஊன் கத்துறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ தைரியமே வேண்டாம். எதுக்கு தைரியம் வேணும் தெரியுமா? எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும், பாடுவாங்கன்னு தெரிஞ்சும், விசில் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சும், வாயை திறந்தா பாட்டு வராம காத்து மட்டும்தான் வருமோங்கன்னு தெரிஞ்சும் அப்பவும் வந்து மேடையில நிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்குதான் தைரியம் அப்படின்னு பேரு. தைரியம் அப்படின்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்ல, தைரியம்னா பயத்தை போட்டு அதுக்கு மேல ஏறி நிக்கிறதுன்னு அர்த்தம். கரேஜ் இஸ் நாட் அப்சன்ஸ் ஆஃப் ஃபியர், கரேஜ் இஸ் கண்ட்ரோல்டு ஃபியர். உங்களுடைய அச்சத்தின் மேல ஏறி நின்னு பாக்குறதுக்கு பேர் தான் அது தைரியம். இந்த தைரியம் வரணும்னா தினம் தினம் உன் கண்ணாடிய பார்த்து நீ சொல்ல வேண்டிய செய்தி உண்டு. உங்ககிட்ட நான் தோத்து போக மாட்டேன், உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது, நீ எத்தனை மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். வாழ்க்கை ஒரு தரம் தான், ஆண்டவன் ஒரு தரம் தான் என்னை படைச்சிருக்கான். ஆண்டவன் அழகாக எழுதக்கூடிய ஒரு பேனாவில என் தலையில எழுதியிருக்கான். மிக அற்புதமான ஒரு அம்மா, மிக அற்புதமான ஒரு அப்பா, அதை விட அற்புதமான என்னுடைய ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள். நான் உருப்பட்டு பொழைச்சு மேல வரணும், என் மனதுக்குள்ள பயம் வந்துடக்கூடாது அப்படின்னு எங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு எங்களுடைய ஏதோ எல்லை தெய்வங்களாக உட்கார்ந்துருக்க கூடிய காவல்துறை இவங்க அத்தனை பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? எனக்காக பல்லக்கு தூக்குறாங்க. உங்களை உட்கார வச்சு நாங்கெல்லாம் பல்லக்கு தூக்கிட்டு இருக்கோம். பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறது எதுக்காக தெரியுமா? நீ போற பாதையில கல்லும் முள்ளும் இருக்கும், சின்ன சின்ன கால், பிஞ்சு காலாக இருக்கே, ஏதாவது குத்திட போதே, கொஞ்ச தூரம் தூக்கி கொண்டு போய் கல்லூரி வாசல் வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் மெதுவா கையை ஊறி நீ போய்க்குவே அப்படிங்கிறதுக்காக. இந்த பல்லக்கு தூக்கும் போது நீ புரிஞ்சுக்கணும், பல்லக்குல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீ இன்னும் உனக்கு அடுத்த தலைமுறையை பல்லக்குல தூக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரா அடுத்த தலைமுறையை பல்லக்கு தூக்கிட்டே வந்தா ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஆனா நமக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? நம்மளுடைய குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற அடுத்த பிரச்சனை இருக்கே. ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு என்ன சொல்லுவீங்க? அவங்க அப்பா படிச்சிருக்காரு அதனால தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க, அவங்க அம்மா டாக்டரா இருக்காங்க அதனால தான் படிச்சிருக்காங்க, என்னான்னு இப்பதான் முதல் முறையா படிக்கிறேன், நம்ம வீட்டுல டிவி இருக்கா, நம்ம வீட்டுல ஃபேன் இருக்கா, நம்ம வீட்டுல ஒழுங்கா சோறு இருக்கா, புலம்பி 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 தினமும் ஏதோ புலம்புறதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்காக தான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் நான். ஒரு ஆசிரியர் ஊருக்கு வெளியில ஆசிரமத்துல தங்கி இருக்காரு. அந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆசிரமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், அங்க யாரும் படிக்கிறதுக்கெல்லாம் போனதே கிடையாது. உங்களை மாதிரி வயசுள்ள ரெண்டு குழந்தைங்க, இந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த ஆசிரியர்கிட்ட படிக்கணும்னு போறாங்க. அவர்களுக்கு பள்ளிக்கூடம் கூட எதுன்னே தெரியாது.
இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் போன உடனே அந்த மிகப்பெரிய ஞானியான துறவியான அந்த ஆசிரியர் இந்த ரெண்டு பேரையும் பாக்குறாரு. 15-16 வயசு ஆற குழந்தைங்க, எங்கிருந்து வரீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். எதுக்காக வந்தீங்க? இல்ல உங்ககிட்ட நிறைய பேர் வந்து படிக்கிறாங்களாமே, உங்ககிட்ட படிக்கணும் அதுக்காக வந்தோம். சரி, நான் கண்டிப்பா சொல்லித்தரேன், ஆனா ஒரு நுழைவு தேர்வு வைப்பேன். அடுத்த நிமிஷம் குழந்தைங்க மிரண்டுட்டாங்க. நம்ம ஊர் குழந்தைங்க எல்லாம் நுழைவு தேர் அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷம் விளையாட்டுக்கு விளையாடு ஓடுதே அந்த மாதிரி. இல்ல இல்ல, நாங்க மாட்டோம், நுழைவு தேர்வு இல்லாம உள்ள விட முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, எங்களுக்கு என்ன நுழைவு தேர்வு நீங்க கொடுக்க முடியும், நீங்க என்ன கொடுத்தாலும் எங்களால தேரவே முடியாது. ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நுழைவு தேர்வு கொடுக்குறேன், 6 மாசம் கழிச்சு திரும்பி வரீங்க, வந்து அந்த நுழைவு தேர்வுல என்ன கிடைச்சதோ அதை எங்கிட்ட காமிக்க போறீங்க. சரி, என்ன கொடுத்தாருன்னு பார்த்தா ரெண்டு பேர் உள்ளங்கையும் பிரிச்சு ஒரு 4 விதை கொடுத்தாரு. அவ்வளவு வேதம், ஒரு விதை பாதி காணோம், இன்னொரு விதை ஓட்ட ஓட்டையா செல்லரிச்சு போயிருக்கு, 3வது விதையில சத்தையில சப்பையா ஒட்டிட்டு இருக்கு, 4வது இந்த 3 விட தேவல அப்படிங்கிற விதை மாதிரி இருக்கு. ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்துட்டு இதை போய் ஊர்ல விதைக்கிறீங்க, விதைச்சு இது வளர்ந்து செடியாகி 6 மாசத்துல இதுல பூர்க்கிற பூவை எடுத்துட்டு வரீங்க. எத்தனை பூ கொண்டு வரீங்க? பூ எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்கு, நிறம் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா இருக்கேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. திரும்பி அவங்க அவங்க ஊருக்கு வந்தாச்சு. 6 மாதம் கழித்து திரும்பி இவரை பாக்குறதுக்கு வராங்க. ஒரு குழந்தை கிட்ட ஒரு பெரிய கூடை, அந்த கூடை நிறைய எக்கச்சக்கமான பூ, பூ ஒன்னொன்னும் உள்ளங்கையை விட அகலமாக இருக்கு, எல்லாம் அப்படி சந்திரனே இறங்கி வந்த மாதிரி வண்ண வண்ணமா நிலாவு பூத்த மாதிரி இருக்கு. அந்த பூக்களை அவன் எடுத்துட்டு வரான், கூடவே கும்பலா தேனி வருது, அவ்வளவு மானம் அவ்வளவு தேன். இன்னொரு குழந்தை கையில 2 பூ, அந்த 2 பூவும் வாடி வதங்கி இப்ப விழுந்துருவோமோன்னு இருக்கு, ஆரோக்கியமே இல்லாம இருக்கு, நிறமே இல்லாம இருக்கு, மனமே இல்லை. இந்த 2 பேரும் வராங்க. வந்த அடுத்த நிமிஷம் அந்த 2வதாக 2 பூ வாடி வதங்கி உதிர்ந்து போற மாதிரி பூ வச்சிருக்க கூடிய அந்த குழந்தைய கூப்பிடுறாரு ஆசிரியர். ஆமா, 4 விதை கொடுத்தேன், என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டதுதான் தாமதம். பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நாங்க எப்படி காலையில அம்மா படின்னு சொன்னா ஒரு கோவம் வரும், அப்பா என்ன நான் என்ன கொடுத்தாலும் படிக்காம உட்காந்துருக்கேன்னு அப்படி காதல முக்கல எல்லாம் நமக்கு புக புகையா வரும், ஓடி போய் ரூம் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு மிரட்டுவோமே, அதே மாதிரி அவருக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே அவர் கோவத்தை பார்த்து ஆசிரியர் பயப்படுவாருன்னு நினைச்சாரு. ஆசிரியர் இந்த மாதிரி எத்தனையோ கோவத்தை பார்த்துருக்கிறவரு, சிரிச்ச முகத்தோட, சரி உனக்கு கோவம் வருதுன்னு புரியுது, ஏன் கோவம் வருது அப்படின்ன உடனே, என்ன விதையா கொடுத்தீங்க, ஏதோ 4 என் கையில கொடுத்தீங்க, அதுல ஒண்ணு பாதி இல்லவே இல்லை, இன்னொன்னு ஏதோ பூச்சி அடிச்சு செல்லரிச்சு போயிருக்கு, 3வது சத்தையில சப்பையா இருக்கு, 4வது இந்த 3 விட தேவலன்னு இருக்கு, இதெல்லாம் எங்க முளைக்கும், கொடுக்கற விதையை பார்த்தாலே தெரியாது முளைக்குமா இல்லையான்னு, சே உங்ககிட்ட வந்தேன் பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அடுத்த நாள் அதை விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டை சுத்தி வெறும் கல்லும் முள்ளும் பாறையும், கொத்தி பார்த்தா விரல் எல்லாம் புண்ணா போயிடுச்சு. ஒரு கோடாலி எடுக்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கோடாலி இருந்தது, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. அந்த கோடாலியை எடுத்துட்டு ஓங்கி மண்ணில் போட்டால் கோடாலி மண்ணோட இருக்கு, கைப்பிடி என் கையில இருக்கு, இந்த லட்சணத்துல கோடாலியை வச்சுட்டு எப்போ கொத்துறதுன்னு எனக்கு தெரியல. எப்படியோ ஒரு வழியா கொத்தி இந்த 4 விதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தலான்னு வீட்டுக்குள்ள போனா இருக்கிறது ஓட்டப்பானே. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, எங்க அம்மா நான் உட்காந்த இடத்துல இந்த தண்ணி வேணும் அப்படின்னா சொம்பரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு வாய் குடிச்சிட்டு நான் கொட்டின நாள் எத்தனையோ, எட்டி உதச்ச நாள் எத்தனையோ, கோவம் வந்தா வீசின நாள் எத்தனையோ, ஆனா வீட்டுல தண்ணி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அம்மா கிட்ட கேட்டோன்னு அம்மா சொன்னாங்க, ஊருக்கு வெளியில 10 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு நதி இருக்கு, அங்கிருந்து கொண்டு வருவேன், இந்த ஓட்டப்பானையில தான் கொண்டு வருவேன், அப்பப்போ ஒட்ட வச்சுதான் கொண்டு போவேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு ஏதோ இந்த ஓட்டப்பானையை ஒட்டி அங்க போனா நதிங்கிற பேர்ல ஒன்னையுமே காணோம், பென்சிலால ஒரு கோடு போட்ட மாதிரி என்னமோ ஓடிட்டு இருக்கு, வெறும் மணலா இருக்கு, பக்கத்துல தோண்டி உள்ளங்கையால எடுத்து எடுத்து ஊத்தி இங்க கொண்டு வரதுக்குள்ள மறுபடியும் ஓட்டப்பானை திறந்துருச்சு, எல்லாம் காலியா போச்சு. கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்குள்ள இதை நட்டு 4 மாசம் ஆயும், ஒரு துளி கூட வெளியில வரல. நானும் காத்திருந்து காத்திருந்து பார்த்து வெளியில வந்தது ஒரு நோஞ்சான் செடி, இப்ப விழுந்துருவேன் இப்ப விழுந்துருவேன், அதுக்கு ஒரு குச்சியை வச்சு கட்டி அதுல மொட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. 6 மாசத்துக்குள்ள ஏதோ 2 பூவாவது பூத்துதே, அதுக்கே நீங்க நன்றி சொல்லணும், நானாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு என்னால பண்ண முடிஞ்சது. சரி, ரொம்ப நல்லது, உட்காரு, அடுத்தவனை கேட்கலாம். அடுத்தவனை கூப்பிட்டு உங்ககிட்ட இதே மாதிரி பாதி செல்லரிச்சு போன விதை, குத்து குத்தா ஓட்ட விழுந்திருந்த விதை, சப்பையா இருக்கக்கூடிய ஒரு விதை, விதை மாதிரி இருந்த ஏதோ ஒண்ணு, இதனாலதானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன போது அது உள்ளங்கையில தூக்கிட்டு போகும்போது நான் நினைச்சேன், இந்த மாதிரி தான் நானும் இருந்தேன், பிறந்த போது கை கால் அசைவே இல்லாம இருந்தேனா, எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாம், எங்க அப்பாவும் ரொம்ப பயந்துட்டாங்களாம், பக்கத்துல இருந்த வைத்தியர்கள்லாம் சொன்னாராம், இது ஒரு 10 நாளைக்கு மேல தாங்காது, இது செத்து போயிடும் இந்த பிள்ளை அப்படின்னு. யார் என்ன சொன்ன போது எங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கூட மனசு விடவே இல்லையா, தூங்காம என் பக்கத்துலயே இருந்திருக்காங்க,
மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது நான் கை கால் அசைச்சிருக்கேன். ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அழவே ஆரம்பிச்சிருக்கேன். பிறந்த குழந்தை பண்றதெல்லாம் நான் பண்றதுக்கே ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஊர்க்குழந்தையெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது நான் குப்புற கூட விழல. ஆனா விடாம எண்ணெயோ தண்ணீரோ மருந்தோ கிடைச்சதே மேல பூசி பூசி பக்கத்துல உட்காந்து பேசி பேசி, நீ நல்லா வருவடா, நீ எப்படி வருவ தெரியுமா, நீ எப்படி வருவ தெரியுமான்னு சொல்லி சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை வளர்த்து வளர்த்து பத்து வயசுக்கு அப்புறம் தான் என்னால இவ்வளவு தூரமே வந்தது. பதினஞ்சு வயசுல உங்க முன்னால் நின்னேன். இப்படிப்பட்டு செத்து போயிருவேன்னு சொன்ன என்னாலேயே எங்க அப்பா அம்மா கொடுத்த ஊக்கத்தால வளர முடியும் அப்படின்னா, செல்லரிச்சு போன விதையும் சப்பையான விதையும் ஓட்ட விழுந்த விதையும் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. எங்க அப்பா அம்மா என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அப்படி என்னால இதை பாத்துக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணேன். வீட்டு பக்கத்துல கல்லும் மல்லும் முள்ளா கிடந்துச்சு. அப்ப புரிஞ்சுது, கல்லும் மண்ணும் முள்ளா இருக்கிறத செப்பனிடுறது எப்படின்னு. உள்ள போய் பார்த்தா கோடாலி கோடாலி தனியா காம்பு தனியா வந்துருச்சு. அப்பா கிட்ட போய் உட்காந்து கேட்டேன், ஒரு கோண்டாலியிலிருந்து காம்பு விலகி வராம இருக்க என்னப்பா பண்ணணும், ஒரு மண்ணை பதப்படுத்துறதுக்கு ஒரு மண்வெட்டி எப்படிப்பா நான் தயார் பண்ணணும், மண்ணை எப்படிப்பா தயார் பண்ணணும். அப்பதான் முதல் முதலாக மண்ணை கொத்தி கிளறி பயிரிட்டு அன்றாட என் தட்டுக்கு உணவு கொண்டு வரக்கூடிய உழவன் எத்தனை பெரிய பாடுபடுவான், அந்த சாப்பாடை நான் வீணாக்கறேனேன்னு அப்பதான் எனக்கு உரை மனதுக்குள்ள தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பருக்க கூட வீணாக்க மாட்டேன் நானு, யாரோ அங்க அவ்வளவு பாடுபட்டாதான் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு வரும்னு எனக்கு தோணுச்சு. சரி, இப்ப கோடாலி பண்ண தெரியும், மண்வெட்டி பண்ண தெரியும், மண்ணை கொத்த தெரியும், இதுக்கு தண்ணி விடணுமே. தண்ணி விடுறதுக்காக உள்ள போய் பார்த்தா ஓட்டப்பானையா இருந்தது. அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஓட்டப்பானையை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பா சொன்னாரு, பத்து மைலுக்கு அப்புறம் ஒரு நதி இருக்கு போய் பாருன்னு. நடக்கிறதுனா என்னன்னு பார்த்தேன். அத்தனை நாள் அம்மா இடுப்புலையும் அப்பா தோள்லையும் போன பையன் என் காலை பயன்படுத்தி நடக்க கத்துக்கிட்டேன். அங்க போய் பார்த்தா கோடு மாதிரி போகுது. ஐயோ, நதியை இப்படி காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு தண்ணினா என்னன்னு கூட தெரியாதே. வளர்ந்து பெரியவனாகி நான் ஒரு ஆளா மாறும்போது நதியை எப்படி ஊருக்குள்ள காப்பாத்துறது, நதி வத்தி போகாம அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும், சுற்றுப்புற சூழலை எப்படி காப்பாத்தணும்னு புரிஞ்சுக்குவேன்னு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். தண்ணியை கொண்டு வந்து அதுக்கு ஊத்திட்டு ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல உட்காந்து தூளியில இருக்கக்கூடிய எங்கிட்ட சொன்ன எல்லா செய்தியும் அந்த விதைகிட்ட சொன்னேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு, எனக்கு தெரியும் நீ செல்லரிச்சு போயிட்டேன்னு, எனக்கு தெரியும் உன்னால வளர முடியாதுன்னு, ஆனாலும் பயப்படாதே, இருட்டுக்குள்ளதான் இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாதே, இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கோ, மெதுவா வெளியில வா, வேற மெதுவா உள்ள விடு, வெளியில நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன், நீ வந்த உடனே உனக்கு பாதுகாவலாம் நான் நிப்பேன். ஒரு பத்து நாள் ஆனவனும் சின்னதா ஒரு கிழிசல் மாதிரி மண்ணுல தெரிஞ்சது. ஆஹா, மண் விலகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் பேசினேன். அந்த சின்ன கிழிசல் ஒரு மயிர்கற்றை மாதிரி இருந்தது, கொஞ்சம் கூட விலகிச்சு, கொஞ்சம் கூட மெதுவா பார்த்தா உள்ளேந்து நான் வரட்டுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சையா ஒரு துளிர் வந்தது. அவ்வளவுதான், நான் இன்னும் ஆவேசமா அதுகிட்ட பேசினேன், வா வா வெளியில வா, நான் இருக்கேன் உன் பக்கத்துல. வெளியில வந்த செடி நோஞ்சானாதான் இருந்தது. ஒரு நல்ல குச்சியை கொடுத்தேன், ஆரோக்கியமா ஒரு நாள் விடாம காலையிலையும் மாலையிலையும் தண்ணீர் விடுறது, உரம் போடுறது, சுத்தியிலும் வேலி போடுறது. இதை தவிர உயிருள்ள என்னுடைய சகோதரன் கிட்ட பேசினா நான் எவ்வளவு சந்தோஷமா பேசுவேன், அவ்வளவு சந்தோஷமா அந்த செடி கிட்ட பேசினேன்னா. எனக்கு தெரியும் அதுக்கு காது கேட்கும்னு, எனக்கு தெரியும் நான் வந்தா அது சிலிர்க்கும்னு, எனக்கு தெரியும் எனக்காக அது காத்துட்டு இருக்குன்னு. அந்த செடி கிட்ட பேசி பேசி ஒவ்வொரு ஆகும்போது மூணாவது மாசம் வரும்போதே தண்ணி